ஹலோ விவாஸ், வெல்கம் டு ராவதிஸ் தமிழ் கிச்சன். ராவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி கொடமிளகாய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு கொடமிளகாய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். துருவன தேங்காய் வந்து 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் கடுகு, ஜீரகம் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு, தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு, அடுத்ததாக கொடமிளகாய் சேர்த்துடலாம். கொடமிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் இதோட பச்சை வாசனை போகும். ரெண்டு நிமிஷம் வதக்கின பிறகு எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்திடலாம். ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன், தக்காளிக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ கொடமிளகாய்க்கு சேர்த்து சேர்த்திடுறேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இதில் இருக்க எண்ணெயிலையும் தக்காளியில் இருக்க தண்ணியிலையுமே நல்லா வெந்துடும். கொடமிளகாய் பொரியல் வந்து எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். அதே போல் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காமலே 5 நிமிஷத்தில் வந்து கொடமிளகாய் வெந்துருச்சு. இப்போ அடுத்ததாக துரி வச்சுருக்க தேங்காய் சேர்த்திடலாம். தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய்க்கு பதிலாக பொட்டுக்கல்ல கூட நுணுக்கி போடலாம். அதே போல் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான கொடமிளகாய் பொரியல் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ராவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.